நீட் தேர்வு விவகாரத்தில் யார் தவறு செய்திருந்தாலும் அவர்கள் மீது அரசு தக்க நடவடிக்கை எடுக்கும் என துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தேனியில் மத்திய கூட்டுறவு வங்கி சார்பாக 1597 பயனாளிகளுக்கு 20,53,00,000 ரூபாய் மதிப்பிலான கடன் உதவிகளை துணை முதலமைச்சர் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், விக்கிரவாண்டி மற்றும் நாங்குநேர் இடைத்தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெறும் என தெரிவித்தார். சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் இரண்டாவது வாரத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் நானும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு சுற்றுப்பயணம் போவோம். முன்னேற்ற கழகத்திற்கு வீரவாண்டி சட்டமன்ற தொகுதியிலும் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியிலும் பெரும்பான்மை வாக்குகள் அதிகம் பெற்று மாபெரும் வெற்றி அடைவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கு நடந்தாலும் எப்படி நடந்தாலும் இந்த தவறை கண்டுபிடித்து தவறு செய்தவர்கள் மீது சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தவறு செய்தவர்கள் யாரும் தப்ப விடாமல் அரசு கவனமாக நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.